இன்றைக்கி நம்ம தண்ணி கேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க. இது வந்து 20 லிட்டர் கேனுங்க. இது இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டாவோ இல்லை எங்கன்னா கோவில் குளத்துக்கு போயிட்டாவோ நம்ம இது வந்து பார்த்தா இந்த மாதிரி பாசை பிடிச்சிட்டு இருக்கோம். வார கணக்கில்னா கூட இந்த மாதிரி தாங்க ஆகிட்டுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சப்பமே நிழலில் வச்ச கூட ஓரளவுக்கு தான் பாசை பிடிச்சிருக்கோம். நம்ம கவனிக்காமல் வெயிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டா இந்த அளவுக்கு தாங்க பாசை இருக்கும். பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு பாசை பிடிச்சிருக்குன்னு. இதுக்குள்ளே இது நம்ம வந்து திரும்பவும் அப்படியே பிடிக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் மணலுங்க, ரொம்ப கரகரப்பான்னு இருக்கிற மணல் எடுத்துக்கினா போதும். உங்ககிட்ட மணல் கிடைக்கலன்னா கல்லுப்புங்க அது எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சீ நாறு, ஒரு குச்சிங்க, அவ்வளோதான். இதை வச்சு நம்ம எப்படி க்ளீன் பண்ணுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த இதை வந்து இந்த மண் எடுத்து வச்சுருக்கீங்களா, மணல் அது வந்து இதில் சேக போகிறோம். இதனுடைய மூடி போட்டு நம்ம இதை நல்லா ஃபஸ்ட்டு ஒரு முறை அப்படி குளிக்க எடுத்து வைக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி இது அதனுடைய மூடி இதில் போட்டுக்கிட்டு நம்ம வந்து இந்த உள்ளே கல் போட்டுக்கிறீங்க, தண்ணி கல் இருக்குங்க. முதல்ல நல்லா ஒரு முறை நல்லா இப்படி குளிக்க விடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற பாசை அளவு கம்மியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி குளிக்கிட்டே இருக்கணுங்க கொஞ்ச நேரம். பார்த்தீங்கன்னா நம்ம குளுக்க குளுக்க இந்த கல் வந்து அது மேலே அந்த உள்ள இருக்கிற பாசு மேலெல்லாம் உரசி அதெல்லாம் வெளியே வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் குளுக்கிறது வந்து கீழ்பாகம் மட்டும் குளிக்கிருக்கேங்க, அந்த உள்ள பாசெல்லாம் மொத்தம் வெளியே வந்துருப்பாருங்க. இந்த மேல்பாகம் பாருங்கள் இன்னும் அந்த குளுக்கு அந்த மண் கல் எல்லாம் வந்து இதில் கலக்காததுனால இது அப்படியே நின்று இருக்குது. நம்ம இதை குளிக்கிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பவுட்ரு போட்டு துணி போட்டு அப்படி நல்லா குளிக்கத்தா அந்த ஒரு மாதிரி பாசப்பூச்சி நீச்சு வாசனைலாம் வராமல் இருக்குங்க. இந்த மாதிரி குளுக்கும்போது பார்த்தீங்கன்னா தலைக்கீழே குளுக்கும்போது தண்ணியே இந்த மூடி போட்டால் கூட வெளியே வரேங்க. இந்த தண்ணி வெளியே வராமத்துக்கு ஏதாவது பிளாஸ்டிக் பேப்பருங்க இந்த மாதிரி மடித்து இதுக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மூடி போடுங்க, அப்போ தான் டைட்டாக பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டு குளிச்சா தண்ணி எல்லாம் வெளியே வராது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முதல் பாத்திரத்துக்கு பாதி பாசை போயிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் மொத்தமே நல்லா நம்மளுக்கு க்ளீனாக பாசெல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே இப்போ தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கேனுக்கும் இப்போ பார்க்க போகிற இந்த கேனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு பாருங்க. நல்லாவே இந்த பாசெல்லாம் தண்ணி இந்த கல் உரசி வெளியே வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பாத்த தண்ணியெல்லாம் வெளியே ஒரு வேஸ்ட் பக்கெட்டில் ஊற்றியாச்சுங்க. இதை பார்த்தா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குங்கிறதுல நம்ம குழி ஊற்றும் போது ஒரு மாதிரியான வாடை அடிக்கும். அந்த பாத்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு குச்சி வச்சுட்டு இந்த ஸ்டீல் இந்த முழ பக்கம் இந்த பக்கம் மட்டும் வச்சு நம்ம அதுக்குள்ளே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி வந்து நல்லா சுற்றிக்குங்க. கயிறெல்லாம் போட்டு கட்டினா ஒரு சமயம் வலிக்கு வந்துடும், இல்லை துணி போட்டு நம்ம கட்டினா கூட துணியில் வந்து அவ்வளோ டக்குன்னு அழுக்கெல்லாம் வெளியே வராது. இது மாதிரி நல்லா கட்டிக்குங்க டைட்டாக. இந்த மாதிரி இந்த ஸ்டீல் நேர ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா கட்டிக்கிட்டு இதுக்குள்ளே விட்டுங்க. சப்போஸ் நம்மளுக்கு சில இடம்னா போகாமல் அழுக்கு போகாமல் அந்த பாசை இருந்துச்சுன்னா இதை வச்சு நல்லா தெரிஞ்சுக்கிற பாசை போட்டு பாருங்க. எந்தெந்த பக்கம் படலையோ அழுக்கு இருக்கிற இடம்லாம் நல்லா வச்சு தேர்ச்சிட்டே வாங்க. இந்த
இந்த மேல் பகுதிங்க வாய்ப்பகுதின்னுவாங்க, அந்த இடத்துலன்னு இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த கல் வந்து படாமல் இருந்துச்சு, நம்ம மணல் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து இது இங்கே படாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதை வச்சு நல்லா இது மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, தண்ணி கேன் வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேன் எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து அந்த பாட்சை வாட்சை நம்மளுக்கு வராததுக்காக இப்போ விம்முங்க கடையில் வாங்கிட்டு வந்து தான் இது. இதை வந்து ஒரு ரெண்டு டாப்ஸ் அதை விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி விட்டு நல்லா குளிக்கலாங்க. தண்ணி ஒரு ரெண்டு சொம்பால். இப்போ இதை மூடி போட்டு நம்ம விம் போட்டிருக்கீங்களா, அதை போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு முறைங்க நல்லா அந்த நுரை வந்து அதில் இருக்கிற அந்த வாசனெல்லாம் போயிடணும், கெட்ட வாடை அடிக்கலாம் அது போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி குளிக்க எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சேங்க நம்ம வந்து தண்ணிக்குன்னு ரொம்ப க்ளீன் பண்ணி நல்லாவே க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு செட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். அவ்வளோதாங்க, இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் வச்சுடுங்க, அந்த வாடை வந்து போயிடும், அதனால வெயில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணி வீட்டில் வச்சுங்கோ, இல்லை எங்கன்னா கோவிலுக்கு போனால் கூட இந்த மாதிரி கேனில் பிடிச்சி எடுத்துகிட்டு போகலாங்க.